والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون قال النبي صلى الله عليه وسلم إياك والدين فإنه هم بالليل ومذلة بالنهار أو كما قال صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு மாமறையிலே எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியது போல், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளுக்கும் வாழ்ந்து காட்டியது போல், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மாமறையில் இது குறித்து கடன் கொடுப்பது பற்றியும் கடன் வாங்குவது பற்றியும் ஷரியத்தின் பார்வையில் என்ன நமக்கு அவன் அறிவுறுத்துகின்றான் என்ற சிந்தனையில் நாம் இன்று பகிர இருக்கின்றோம். கடன் கொடுப்பது குறித்து இஸ்லாம் ஊக்குவிப்பது போல், ஆர்வமூட்டுவது போல், கடனை வாங்குவது பற்றியும் எச்சரிக்கையையும் நமக்கு பல இடங்களில் நமக்கு தருகின்றன. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று வந்த பின்பு சத்திய சஹாபிகளிடம் சொன்னார்கள், சுவன சுவற்றிலே எழுதப்பட்டிருந்ததை படித்து காட்டினார்கள், சதக்கா கொடுப்பதற்கு சதக்கத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, தர்மம் கொடுப்பவர்களுக்கு அதுபோன்று 10 மடங்கு நன்மையும், அல் கருளு பி சமானி அஷரின், கடன் கொடுப்பவர்களுக்கு 18 நன்மையும் இருக்கின்றது என்று சோனச்சோரில் எழுதப்பட்டிருந்ததை பார்த்து ஆச்சரியத்துடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், சதக்கா கொடுப்பதற்கு 10 நன்மை, கடன் கொடுப்பதற்கு 18 நன்மையா என்று கேட்டபொழுது அல்லாஹ்விடமிருந்து பதிலை பெற்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், நீங்கள் சதக்கா கொடுக்கும் பொழுது சதக்கா பெறுபவர்களிடம் அவர்களிடம் ஏதேனும் இருக்கும் தன் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் கொஞ்சம் வைத்திருப்பார்கள், ஆனால் கடன் வாங்குபவர்கள் தன்னுடைய நிர்பந்தமான நிலையில், கடன் யார் வாங்க வேண்டும் என்றும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது, அவசியத்திற்காகவும் அத்தியாவசியத்திற்காகவும் வாழ்வாதார நெருக்கடிக்காகவும் மருத்துவத்திற்காகவும் இப்படி உள்ளான ஒரு கட்டத்தில் தான் கடன் வாங்க வேண்டும். அப்படி கடன் வாங்குபவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் நெருக்கடியாக நின்று அவர்கள் அந்த கடனை வாங்குவார்கள். எனவே கடனை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த பணத்தை தான் வைத்திருந்தால் அதன் மூலம் அவர்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அப்படி இருந்தும் கூட அவர்கள் கடன் கொடுக்கின்றார்கள். சதக்கா கொடுக்கும் பொழுது யாசகர்கள், நீங்கள் நினைத்ததை அவர்களுக்கு கொடுப்பீர்கள், கடன் வாங்குபவர்களுக்கு அவர்கள் கேட்டதை நீங்கள் கொடுக்க வேண்டும். எனவே கடன் கொடுப்பதற்கு சதக்கா கொடுப்பதை விடவும் கடன் கொடுப்பதற்கு 18 நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் கடன் கொடுப்பதன் மூலமாக ஒரு மூமினை
யாருமே அவனுக்கு கடன் கொடுத்து உதவாமல் இருந்தால் அவன் ஹராமான வழியில் சம்பாதிக்கவும் அல்லது வட்டி போன்ற தவறான வழியில் அவன் தன் பொருளாதாரத்தை நிறைவேற்றுவதற்கும் பாவமான காரியங்களில் மூழ்குவதற்கும் அவனை நாமே அவனுக்கு அந்த சிக்கலில் ஆளாக்கி விடுகின்றோம். அதை விட்டும் தடுப்பதற்காக கடன் கொடுப்பதன் மூலம் நமக்கு இத்தகைய சிறப்பை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்துகின்றார். மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது கடன் வாங்கியவர்கள் அதனை தவணைப்படி தீர்க்க முடியாமல் அவன் சிரமத்தில் இருந்தால் அவனுக்கு வசதி ஏற்படும் வரை எதிர்பார்த்திருங்கள். வயின் கான் அது உசுரத்தின் ஃபனவிரத்தின் இல்லா மைசரா, அப்படியும் தவணைக்கு மேலும் அவன் கொடுக்க முடியாமல் திண்டாடுவானே ஆனால் அதை நீங்கள் அவனுக்கு விட்டு கொடுத்து விடுங்கள், சதக்கா வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுக்கின்றீர்கள் என்றால் குறிப்பிட்ட ஒரு தவணையில் அந்த கடனை அவன் திருப்பி தரும் வரை நீங்கள் என்ன கடன் கொடுத்திருக்கின்றீர்களோ, உதாரணமாக ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்திருந்தால் அதை திருப்பி தரும் வரை நீங்கள் தினமும் 1000 ரூபாய் சதக்கா கொடுத்ததாக உங்கள் மீது எழுதப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்பொழுது அவனுக்கு அந்த 1000 ரூபாய் குறித்த தவணையில் கொடுக்க முடியாமல் மேலும் தவணை கேட்டால் நீங்கள் தவணையை நீட்டிக் குடிப்பீர்களேயானால் அந்த தவணையை நீட்டிக் கொடுத்த காலத்திலிருந்து உங்களுக்கு தினமும் 2000 ரூபாய் சதக்கா கொடுத்ததாக உங்களின் மீது எழுதப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையிலே ஒரு அடியானை பார்த்து உன்னிடத்தில் உபரியான வணக்கம் என்ன இருக்கின்றது என்று கேட்பான். ஃபர்ல் அல்லாத சுன்னத்தான தொழுகைகள், நபிலான நோன்புகள் போன்றவைகள் தான் நம்முடைய ஃபர்லானவைகளில் உள்ள குறைகளை தீர்க்கக்கூடியதாகவும் நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே அந்த அடியானிடம் ஃபர்லை தவிர வேறு உபரியான வணக்கங்கள் எதுவும் இல்லாமல் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அவன் பரிதவித்து நிற்கும் பொழுது நன்றாக யோசித்து பார் என்று சொல்லான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. அந்த அடியான் சொல்லுவான், ஏ அல்லாஹ், என்னிடத்தில் நீ பொருளாதார வசதியை தந்திருந்தாய், என்னிடத்தில் கடன் கேட்பவர்களுக்கு நான் கடன் கொடுத்திருக்கின்றேன், அவர்கள் அதை தர முடியாமல் இருக்கும் பொழுது தவணையை நான் நீட்டி கொடுத்திருக்கின்றேன், அந்த நீட்டி கொடுத்த தவணையிலும் அவன் திருப்பி தர முடியாமல் அவன் கஷ்டப்படும் பொழுது அதை நான் விட்டுக் கொடுத்திருக்கின்றேன் என்று சொன்னபொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, இது இத்தகைய பெருந்தன்மை என்னுடைய குணமாயிற்றே, எனவே நீ சொர்க்கத்திற்கு செல் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுவான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதனால்தான் மார்க்கத்திலே ஜகாத்தை பெறக்கூடிய 8 பிரிவினர்களில் கடனில் மூழ்கியவர்களுக்கும் தன்னுடைய ஜகாத் பொருளை கொடுக்கலாம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல குர்ஆனும் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே கடன் கொடுத்து உதவுவது மார்க்கத்தில் சிறந்த ஒரு சதக்காவாக இருக்கின்றது, பெரும் துண்டாக இருக்கின்றது. அப்படி கடனில் வாங்கியவர்களும் கடனை கொடுத்தவர்களுக்கும் மத்தியில் கடன்பட்டவருக்காக கடன் வாங்கியவரிடம் இருந்து தவணையை நீட்டுவதற்காக மூன்றாம் அவர் முயற்சிப்பதும் கூட மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே இஃதிகாஃப் இருக்கின்றார்கள். பக்கத்திலே ஒரு தோழர் கவலையோடு அமர்ந்திருக்கின்றார். அல்லாஹ்விடம் அழுது பிரார்த்தனை செய்துவிட்டு அவர் புறப்படும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, ஏன் நீங்கள் கவலையாக இருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, நான் ஒருவரிடம் இன்னாரிடம் நான் கடன் வாங்கியிருந்தேன், அந்த தவணை இன்றுடன் முடிகின்றது, அதை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளும் என்னிடத்தில் இல்லை, அதனால் நான் கவலையோடு இருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், நீ யாரிடம் கடன் வாங்கினாயோ அவர் எனக்கு தெரிந்தவர்தான், நான் அவரிடம் சென்று உனக்கான தவணையை நான் நீட்டித்தர சொல்கின்றேன், வா போகலாம் என்று மஸ்ஜிதின் நபியை விட்டு வெளியேற முனையும் பொழுது அந்த தோழர் கூறினார், நபியின் தோழர் அவர்களே, நீங்கள் இஃதிகாஃப் அல்லவா இருக்கின்றீர்கள், மஸ்ஜிதின் நபியை விட்டு வெளியே வந்து விட்டால் இஃதிகாஃப் முறிந்து விடுமே என்று சொன்ன பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபியின் காலத்திற்கு பின்னால்
ரௌலா ஷரீஃபை சுட்டிக்காட்டி அன்னல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமனுடைய கவலையை போக்குவதற்கும் அவருடைய துக்கத்தை துடைப்பதற்கும் அவருக்காக உதவுவதும் ஒரு மூமின் அதற்காக முயற்சி செய்வானே ஆனால் மஸ்ஜிதின் நபவியிலே ஓராண்டு காலம் ஏத்திக்காஃப் இருந்த நன்மை கிடைக்கும் என்று ரௌலா ஷரீஃபை சுட்டிக்காட்டி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறினார். நாம் இங்கிருந்தே மஸ்ஜிதின் நபவியில் ஏத்திக்காஃபுடைய நன்மையை அடைய முடியும். ஒரு முஸ்லீமனுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கும் பொழுதும் அவருடைய துயரை துடைப்பதற்காக மறையும் பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை தரக்கூடியதாக மன் அராதாயி சஜாப தாழ்வத்துகு அந்துக்ஷிப குருப்பத்துகு, யார் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாடுவாரேயானால், அவருடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று அவர் நாடுவாரேயானால், பிறருடைய துன்பத்தில் அதை நீக்குவதற்காக முயற்சி செய்வாரேயானால், அல்லாஹு ஜல்லஷானோ தாலா இவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இப்படி கடன் கொடுப்பதை, அதற்கான தவணையை நீட்டிக் கொடுப்பதை மார்க்கம் வலியுறுத்தியது போல் கடன் வாங்குவது குறித்தும் எச்சரிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இய்யாக வத்தைன், கடனையும் உங்களையும் நான் எச்சரிக்கின்றேன், அது இரவில் கவலையையும் பகலில் கேவலத்தையும் அது ஏற்படுத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட பிரார்த்தனையில் அவுது பிக்கமினல் மகம் இவல் மகரமி என்றும் வகலபதித்தைன் இவகஹரில் ரிஜால் என்றும் கடனை விட்டும் பாதுகாப்பு பிரார்த்தனையை அன்றாடம் கேட்டிருக்கின்றார்கள். சஹாபிகள் பெருமானாரிடம் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், கடனை விட்டு பாதுகாப்பு அனுதினமும் கேட்கின்றீர்களே என்று சொன்னபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்பொழுதுதான் இந்த ஹதீஸை, அது இரவில் கவலையையும் பகலில் கேவலத்தையும் ஏற்படுத்துவதோடு அந்த கடனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறையும் பொழுது அந்த மனிதன் பொய்யான காரணத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி தன்னுடைய பட்டியலில் பொய் காரணங்களையும் பொய்யான பாவத்தையும் அவன் சேர்த்து கொண்டே சென்று விடுகின்றான். எனவேதான் கடனை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் கடனை வாங்கும் பொழுது அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தில் வாங்குவாரேயானால், அதற்கான முயற்சியும் செய்வானாயானால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கான எல்லா வழிவாசல்களையும் திறந்து விடுகின்றான். வாங்கும் பொழுதே இவரை எப்படியாவது ஏமாற்றிவிட்டு இழுத்தடித்து அந்த கடனை கொடுக்காமல் நாம் இருந்துவிட வேண்டும் என்று ஒருவன் அதிலே ஏமாற்றி ஜெயித்தும் விட்டால், நாளை மஹ்ஷரிலே அவன் திருடனா என்ற குற்றச்சாட்டப்பட்டவனோடு அவன் எழுப்பப்படுவான். திருடன் அவன், கடன் வாங்கியவன் அல்ல, திருட்டு குற்றம் அவனுக்கு சாட்டப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். சஹாபிகள் காரணம் கேட்டபொழுது, ஒரு ஷஹீத் இஸ்லாத்திலே உயர்ந்த அந்தஸ்தையும் தரஜாவையும் கேள்வி கணக்கில்லாமல் சோனம் ஜல்லக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் என்பது இஸ்லாமிய அறப்போரில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அந்தத்தில் உள்ளவர்தான் ஷஹீத் எனப்படுவர். அந்த ஷஹீத் மீண்டும் அவருக்கு உயிரொடுக்கப்பட்டு மீண்டும் அவர் இஸ்லாமிய அறப்போரில் ஷஹீதாக்கப்பட்டு மீண்டும் உயிரொடுக்கப்பட்டு மீண்டும் மூன்று தடவை சொன்னார்கள். இப்படி மூன்று தடவையும் உயிரொடுக்கப்பட்டு மீண்டும் அவர் ஷஹீதாகி அல்லாஹ்விடத்திலே செல்லும் பொழுது அவரிடத்திலே கடன் இருக்குமேயானால் சோனம் செல்ல விடாமல் அது தடுக்கும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். மஸ்ஜித் நபவிக்கு ஏதாவது ஜனாசா வருமையானால், இவர் தொழுகையாளியா நோம்பாளியா ஜக்காத்து கொடுத்தாரா ஹஜ்ஜு செய்தாரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவவே இல்லை. ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். இல்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவார்கள். மற்றொரு ஜனாசா வந்தது, ஹல் அலைஹி தைனுன், கடன் இருக்கிறதா? ஆம் இருக்கிறது என்றார்கள். அதை நிறைவேற்றுவதற்கான வழிவகையை அவர் செய்திருக்கிறாரா? ஆம் என்றார்கள், தொழுகையை நடத்தினார்கள். இன்னொரு ஜனாசா வந்தது, ஹல் அலைஹி தைனுன், கடன் இருக்கிறதா? ஆம் இருக்கிறது.
அது நிறைவேற்றுவதற்கான வழிவகை செய்திருக்கிறாரா? இல்லை. சொல்லு அல்லாஹ் சாஹிபிக்கும் உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகையை நடத்திக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்தில் வாழ்ந்த சஹாபிய அந்தஸ்து பெற்றிருந்த ஒரு சஹாபிக்கு கடன் இருக்கிறது, அதை நிறைவேற்றுவதற்கான வழிவகையும் செய்யாமல் இருந்ததின் காரணத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தாத ஒரு அபாக்கியமான சூழ்நிலை. இன்ன ஸலாத்தக ஸக்கனுல்லாஹு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், பெருமானாரின் தொழுகை மனிதனுக்கு மாண்பு மிக்கதும் அமைதி மிக்கதுமாகும் என்று. கதாதார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சபையிலே இருந்து, யா ரசூலல்லாஹ், அவருக்கு இரண்டு திர்ஹம் இருக்கின்றது கடன், அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், நீங்கள் தொழுகையை நடத்துங்கள் என்றார்கள். அதன் பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹுரிலே நடக்கின்றது தொழுகையை நடத்தினார்கள். மகரிபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாதாவை பிடித்து, அந்த ரெண்டு திர்ஹத்தை நிறைவேற்றி விட்டீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், இன்றுதான் அடக்கியிருக்கோம் என்றார்கள். மறுநாள் காலையிலே ஃபஜ்ருக்கு வந்தார்கள். அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தாதா ரலியல்லாஹு பிடித்து, அந்த ரெண்டு திருகத்தை கொடுத்து விட்டீர்களா என்றார். ஆம் யா ரசூலல்லாஹ், இப்பொழுதுதான் உங்களுடைய தோழருடைய கபுரை நீங்கள் குளிர்வித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்களே. ஆனால் ஆக ஒரு வீர ஷஹீதாக இருந்தாலும் சரி, சஹாபியாக இருந்தாலும் சரி, கடன் இருக்குமே ஆனால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு வழிவகையும் செய்யவில்லை என்றால் அது சோதம். நம்மிடத்தில் எத்தகைய அமல்கள் இருந்தாலும் அது சோதம் செல்லவிடாமல் தடுத்துவிடும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். சாபித் இப்னு கைஸ் ஒரு சிறந்த சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை வசனம் அருளப்பட்டது, லா தர்ஃபு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபிய்யி வலா தஜஹரு பில் கௌலி கஜஹரி பாதிக்கும் லிபாலின் அன் தஹபத அமாலுகும் வஅன்தும் லா தஷூரூன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சப்தத்தை விட நீங்கள் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். பிறரை அழைப்பது போல் அவரை அழைக்காதீர்கள். அப்படி அழித்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்ற வசனம் இறங்கியது. சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு இயற்கையாகவே உரத்த குரல், சப்தமாகத்தான் அவருடைய பேச்சு துணி இருக்கும். எனவே பெருமானாரை விட நாம் சப்தத்தை உயர்த்தி பேசிவிட்டு நம்முடைய அமல்கள் அழிந்துவிடக்கூடாது என்று வீட்டை விட்டு வெளியே வரவில்லை, தொழுகைக்கு வரவில்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே சாபித் இப்னு கைஸ் பள்ளிக்கு காணமே அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது சாபித் இப்னு கைஸ் அவர்கள் வந்தார்கள். விவரத்தை சொன்னார்கள், யார சொல்லா, என்னுடைய சத்தம் இயற்கையாகவே சத்தமாக வரும், மெதுவாக பேச எனக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை உங்களுக்கு இயற்கையாக அது அமைந்ததனால் நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் ஷஹீதாக மரணிப்பீர்கள் என்று வாழ்த்து கூறினார்கள். ஷஹீதாக மரணிப்பீர்கள் என்பது வாழ்த்தாக இருந்தது. சஹாபிகள் அதற்காக ஏங்கினார்கள். அத்தகைய வாழ்த்தை சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து கூறிய அந்த சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் யமாமா யுத்தம் நடந்தது. முசைலமத்துல் கஸ்ஸாப் என்று தானும் நபி என்ற பொய்யனை எதிர்த்து நடந்த அந்த யுத்தத்தில் சாபித் இப்னு கைஸ் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். நல்லடக்கம் செய்யப்பட்ட பின் தன்னுடைய தோழருடைய கனவிலே சாபித் இப்னு கைஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய உடலில் இருந்த போர் கவச ஆடையை இன்னார் அதை எடுத்து விட்டார்கள், தன்னுடைய வீட்டிலே இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க, அதை வாங்கி காலித் இப்னு வலீது தளபதியிடம் கொடுத்து அபூபக்கர் சித்தீக் அவர்கள் மூலமாக அதை விற்று என்னுடைய கடனை அடைக்க வேண்டும் என்று வசிய செய்த சரித்திரத்தை பார்க்கின்றோம். மரணத்திற்கு பின் வசிய செய்யக்கூடிய அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவல் அவர்கள் இஷ்டத்தில் இருந்ததால் அல்லாஹ் ஜல்ல ஷானோ தாலா மரணத்திற்கு பின்னாலும் கூட அதை வசிய செய்து அதே போன்று அது நிறைவேற்றப்பட்டது என்ற சரித்திரத்தையும் பார்க்கின்றோம். ஆக போர் யுத்தத்தில் வீர மரணம் அடைந்த ஒரு சஹாபியாக இருந்தாலும் கூட கடன் இருக்குமேயானால் அவர் அதற்காக சோனம் செல்லாமல் தள்ளி வைக்கப்படுவார், நிறுத்தப்படுவார் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்திம காலம் அவர்களால் நடக்க முடியவில்லை.
நோயிலே படுத்திருக்கின்றார்கள், என்னை மஸ்ஜித்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவருடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு, ஹதீஸிலே வருகின்றது அவருடைய கால் தரையிலே கோடு போட்டுக்கொண்டே சென்றது. அந்த அளவு பலகீனமான நேரத்தில் மஸ்ஜிதுன் நபிவிக்கு வந்து மெம்பரில் அமர்ந்து சஹாபிகளிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி, நான் யாருக்காவது ஏதாவது தர வேண்டிய பாக்கி இருக்கின்றதா, சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள், நான் கடனாளியாக ரப்பை சந்திக்க விரும்பவில்லை என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதர்களுக்கும் ஷஃபாஅத் செய்யக்கூடிய நபி தன் ரப்பை கடனில்லாமல் சந்திக்க வேண்டும் என்று முனைகின்றார்கள் என்றால், கடன் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடன் கொடுப்பது, உறவினர்களுக்கு கொடுப்பது இன்னும் சிறந்தது என்று பெருமானா இரண்டு விதமான நற்கூலி அவருக்கு கிடைக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே கடன் வாங்குபவர் அந்த கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வாங்கும் பொழுது அவர் திருடன் ஆகின்றார், அல்லது பொய்யான காரணங்களை சொல்லியும் அவர் பாவியாகிவிடுகின்றார். எனவே கடனை குறித்த எச்சரிக்கையை நாம் மனதில் கொண்டு அதற்கான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி, பாவங்களை விட்டும் கடனாக்கப்படுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவிலும், மற்றொரு துஆவில் ஒரு நீண்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் என்று தொடங்கும். வகலபத்தி தைன், கடன் மிகைப்பதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துவாவை பார்க்கின்றோம். எனவே கடன் கொடுப்பதும் மார்க்கத்தில் சிறந்தது, கடன் கொடுப்பது தர்மத்திற்கு ஈடாகும். அந்த கடனை நீங்கள் நீட்டுக் கொடுப்பீர்களே ஆனால் தினமும் நீங்கள் அந்த எவ்வளவு கடன் கொடுத்தீர்களோ அதை தர்மம் செய்த கணக்கில் உங்கள் மீது பதியப்படும் என்பதை, ஏனென்றால் அவன் பாவமான தவறான வழியில் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அவனை விளையாமல் காப்பாற்றியதற்காக உங்களுக்கு இந்த நன்மை கொடுக்கப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூட்டியிருக்கின்றார்கள். எனவே மையுக்குரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ் தன் திருமறையிலே யார் அல்லாஹிற்காக அழகிய கடனை கொடுப்பவர் யார் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். எனவே பிறருடைய தேவையை, பிறருடைய தேவையை அவர்கள் கேட்டு வரும்பொழுது உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்து தினமும் அதற்கான சதக்காவுடைய நன்மையை பெறுவீர்கள். பிறருடைய துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்ளும் பொழுது மஸ்ஜிதுன் நபவியிலே ஏற்றி காத்திருந்த நன்மையை நீங்கள் பெறுவீர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட கூட்டமாக நம்மை ஆக்குவானாக. கடன் இல்லாமல் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தர புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.